ஹலோ. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எழுத்து இயக்கத்தில் அவரே நடித்து வந்த படம் தான் லவ் டுடே. ஸோ இந்த படத்தோட முதல் நாள் வசூல் 6 கோடி அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நிறைய பேர் பயங்கர ஷாக் ஆனாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் நடிக்கக்கூடிய ஹீரோவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனா, முதல் நாள் கலெக்ஷனா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ 2வது நாள் வசூலை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாயை பொழந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கள் எடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனை 2வது நாள், அதுவும் முதல் படத்தில் ஹீரோ நடித்த ஒருத்தர் எடுத்திருக்காரு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நித்தம் ஒரு வானம், காஃபி வித் காதல், சர்தார், இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதாவது 20 கோடிக்கு மேலே 30 கோடிக்கு மேலே பட்ஜெட்டு போட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு போஸ்டர் ஒட்டின காசு கூட திரும்ப வரல அப்படின்னா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த படம் என்ன படம், அந்த கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்தார் படத்தோட டே 16 கலெக்ஷனை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 85 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க வந்து 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. சர்தார் படத்தோட டோட்டல் கலெக்ஷன், 16 நாள் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து 69 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்திங்க அப்படின்னா 12 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 91 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 100 கோடி கிட்டே நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த படம் வந்து 100 கோடியை வந்து தொடுமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வாரம் போனால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா காஃபி வித் காதல், இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ காஃபி வித் காதல் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நித்தம் ஒரு வானம் இந்த படத்தோட கலெக்ஷன் டே 2 தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 13 லட்சம் வசூல். வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2வது நாள் 16 லட்சம் வசூல். நித்தம் ஒரு வானம் இந்த படத்தோட டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன படம்னு இது சொன்னாலுமே ஆனால் ஒரு 5 கோடிக்கு மேலே பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஒரு 4 கோடி 5 கோடிக்கு மேலே போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் வசூல் அப்படிங்கிறது லைஃப் டைம் வசூலே 1 கோடியை தாண்ட மாட்டேங்குது. ஸோ இவங்க எப்படி தியேட்டர்களில் பிஸ்னஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி படங்களில் ஓடிடிலையும் சேட்டலைட்லேயும் ரேட்டு போகும். ஸோ இப்போ இந்த படம் நல்லா போகலை அப்படின்னாலுமே இந்த படத்தை வந்து நல்ல ரேட்டுக்கெலாம் வந்து ஓடிடிலையும் சேட்டலைட்லையும் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஹீரோ வேல்யூ இருக்கணும், அப்படி இல்லைன்னா படத்தை பற்றி நிறையா பேசப்படணும். இப்போ இந்த படத்தில் வந்து அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. இப்போ லவ் டுடே அப்படிங்கிறது கூட ஒரு புது ஹீரோ தான், ஒரே ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணார். அவரோட ஃபேஸை நம்ம கோமாளி படத்தில் அந்த ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் பார்த்துருப்போம். அந்த ஆட்டோக்காரராக வருவார், காசுலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், ஏதோ கிறிஸ்டின் நேம் சொல்லுவார். ஸோ அது ஒன்று. ஸோ அதனால் மதம் என்ன பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ வேல்யூ இல்லை அப்படின்னாலுமே அந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசப்படணும். ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த படத்தோட கதை அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு எல்லோரும் பேசப்படணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கணும். அந்த படம் சின்ன படமாக இருந்தாலுமே அந்த படம் உண்மையிலே படத்தில் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னா எல்லாராலையும் பேசப்படணும். நித்தம் ஒரு வானம் இன்ன வரையும் எனக்கு இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட தெரியாது. இந்த படத்தோட ரிவ்யூவை போய் பார்க்கறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நான் வந்து ஒரு யூடியூபராக சொல்லலை, ஒரு சாமானியனாக ஒரு காமன் மேனாக வந்து எனக்கு ஒரு சினிமா ரசிகராகவே எனக்கு நித்தம் ஒரு வானம் படத்தில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் உருவாக்குறதுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதுக்கடுத்து தான் லவ் டுடே படத்தோட டே 2 கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 6 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய நடிகர்கள் அதாவது அந்த டாப் 10 ஆக்டர்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் அந்த சூர்யா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து வருவாங்கள்ல, ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களோட 2வது நாள் கலெக்ஷன் என்ன வருமோ அதை வந்து ஒரு முதல் படத்தில் நடித்த ஒரு ஹீரோவுக்கு 2வது படம் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஸோ கர்நாடகாவில் 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது
9.8 crore 9.80 crore வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10 கோடி, அதாவது வெறும் 10 லட்சம் கலெக்ட் பண்ணுற படங்கள் எங்கே, ஒரு நாள் 10 கோடி கலெக்ட் பண்ணுற படம் எங்கே. ஸோ இது ரெண்டுமே பெரிய பட்ஜெட்டு பெரிய ஹீரோ நடித்த படங்கள் கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் உணரணும் அப்படின்னா அந்த கதைக்கான வேல்யூ இருக்குது, ஸோ அந்த கதைக்கான ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஏதோ டேட்டு கிடச்சிருச்சு, ஒரு ஹீரோட டேட்டு கிடச்சிருச்சு, என் கையிலையும் வந்து காசு இருக்குது, என் கையில் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், என் கையில் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு படம் பண்ணாமல் கதைக்காக படம் பண்ணி அதுக்கான ஹீரோவை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரு நல்ல படத்துக்கு அழகு. ஸோ அதனால தான் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படம் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ லவ் டுடே படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 2 நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமே 10.80 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1.25 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 15.80 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு புது ஹீரோக்கு இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நேற்று நான் 100 கோடி வசூல் இந்த படம் எடுக்குமா அப்படின்னு கேட்டது கொஞ்சம் ஓவராக இருக்குது, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தோட 2வது நாள் வசூலை பார்த்துட்டு ஒருவேளை நடக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கே வருதே. இந்த வீடியோவை பார்த்தா சில பேருக்குமே வந்தது, அவங்க எனக்குமே வந்து பர்சனலாக கேட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல படத்துக்கு அதுவே ப்ரொமோஷனுங்கிறதுலாம் அது வேறு மாதிரி படங்களுக்கு. ஸோ வீடியோ ஆரம்பத்தில் போஸ்டர் ஒட்டின காசு கூட சில படங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த படங்களை நம்ம பற்றி பேசுவோம். மிலி அப்படிங்கிற ஒரு பாலிவுட் ஃபிலிம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான்வி கபூர் அவங்க நடிச்சிருக்க படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 38 crore 38 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்படின்னா இந்த படம் ஒரு 50 கோடி வசூல் எடுத்தால் தான் இந்த படம் வந்து ஹிட்டு அப்படிங்கிற கேட்டகரிக்கு வருது. இந்த படத்தோட 2வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 55 லட்சம், டோட்டல் 2 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 1.5 கோடி. இவங்க ப்ரொமோஷன் பண்ண காசு கூட டோட்டல் கலெக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறது தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்ததான் 2XL அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வந்து மகத்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்தி படத்தில் பேன் இந்தியா ஃபிலிமில் மகத்து நடிக்கிறாரு, மகத்துக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 22 கோடி. இந்த படத்தோட 2வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 20 லட்சம், மொத்தம் 2 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 35 லட்சம். உண்மையிலே இவங்க போஸ்டருக்கு செலவு பண்ண காசு கூட இவங்களுக்கு திரும்ப வராது அப்படின்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த 2 படம் ஏதோ மொக்க படம்ப்பா, அதனால் அப்படி ஆயிருக்கும், என்ன நீ பேசுகிற, அதுக்காக எல்லா இந்தி படமும் அப்படி சொல்லிடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது டாப் ஓப்பனிங் டேஸ் ஆஃப் 2022 ஹிந்தி மூவிஸ். ஸோ இது வந்து ஓப்பனிங், பெஸ்ட் ஓப்பனிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாஸ்திரா அப்படிங்கிற இந்த படம் மட்டும்தான் ஹிட்டு, ஒரு 450 கோடி வசூல் பண்ணி ஹிட்டு அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்திருக்கு. அதுவும் பிளாக் பஸ்டரோ ஆல் டைம் பிளாக் பஸ்டரோ கிடையாது. அந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 410 கோடி. இந்த படத்தோட ஓப்பனிங் டே கலெக்ஷன் 31 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஹிந்தியில். ராம் சேது அப்படிங்கிற ஒரு படம் 15.25 கோடி. பூல் புலையா, ஸோ இந்த படமும் ஹிட்டு, 14.11 கோடி. ஸோ பச்சன் பாண்டே 13.25 கோடி. லால் சிங் சத்தா 11.70 கோடி. இதில் பிரம்மாஸ்திரா பூல் புலையா இந்த 2 படம் தான் ஹிட்டு. ஸோ அப்போ அதுக்கு கீழே 6வது 7வதுலாம் அதோட ஏதாவது ஹிட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த வருஷத்திலே ஹிந்தியிலே ஹிட்டான படங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸு, பூல் புலையா 2, பிரம்மாஸ்திரா, இந்த 3 படம் தான் ஹிந்தியில் ஹிட்டாச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மையிலே இந்த 3 படம் தாங்க ஹிட்டாச்சு, மீதி எல்லா படமுமே டிசாஸ்டர், ஃப்ளாப்புன்னு கூட சொல்ல முடியாது, டிசாஸ்டர். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், டாப் ஓப்பனிங் டேஸ் ஆஃப் 2022 ஆல் லாங்குவேஜ் ஆன் ஹிந்தி பெல்ட், அதாவது ஹிந்தி பெல்ட், அதாவது ஹிந்தி பேசக்கூடிய, ஹிந்தி வந்து தியேட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய, ஹிந்தி லாங்குவேஜ் மூவிஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய ஸ்டேட்டில் இந்த எந்த படங்கள்லாம் வந்து வசூல் ஃபஸ்ட் டே வந்து ஓப்பனிங் நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KGF 2 53.95 crore. ஸோ இது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் கிடையாது. பிரம்மாஸ்திரா 31.75. ஸோ இது டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம், இதை தான் நம்ம ஹிட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 28.35 crore 28.35 crore. இந்த படமும் டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் கிடையாது, இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்.
RRR 20 crore 7 lakh இந்த படமும் டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் கிடையாது, இந்த படம் வந்து தெலுங்கு படம், ஸோ இதுவும் டைரக்ட் ஹிந்தி படம் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்ததாக தார் 4, இந்த படமும் ஹாலிவுட் படம் தான், இதுவும் டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் கிடையாது. அதாவது ஹிந்தி பெல்ட்டில் ஹையஸ்ட் கலெக்ஷன் ஓப்பன் டேல பண்ண டாப் ஃபைவ்ல ஒரே ஒரு ஹிந்தி மூவி இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் ஹிந்தி ஃபீல்டுக்கு. ஸோ உண்மையிலே ஹிந்தி சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு, உண்மையிலே ஹிந்தி சினிமாவோட ஆடியன்ஸுக்கு அந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் படம் எடுக்காமல் ஏதோ சொதப்புறாங்களா? அதுவும் எல்லா படமுமே வந்து 30 crore 40 crore மேலே பட்ஜெட் போட்டு தான் எடுக்கிறாங்க, எல்லா படமுமே வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு ஹீரோ மட்டும் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார் ஆயுஷ்மான் குரானா, அவரோட படங்களுமே தொடர்ந்து வந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட டாக்டர் ஜி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பயங்கர டிசாஸ்டராக போச்சு. ஸோ அப்படியே இந்த கேஜிஎஃப் 2லேயும் RRR வந்து நடிச்சிருக்கிறது வந்து என்னப்பா, அவங்களும் வந்து ஹிந்தி நடிகர்கள் தானே, இதில் அஜய் தேவ்கன் நடிச்சிருக்காரு, அதில் சஞ்சய் தத் அவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அஜய் தேவ்கன் நடித்த படங்களோட ரீசெண்டாக இப்போ ஒரு படம் வந்தது அஜய் தேவ்கன் நடித்த தேங்க் காடு, அந்த படம் பயங்கர டிசாஸ்டரு, 100 crore பட்ஜெட்டு போட்டு 10 crore கூட இதுவரையும் எடுக்கலை. அதுக்கடுத்ததா சம்ஷேரா அப்படிங்கிற ஒரு படம், அதாவது ஒரு பக்கம் ரன்பீர் கபூர் இன்னொரு பக்கம் சஞ்சய் தத், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்தா அந்த படம் வந்து 50 crore கூட வசூல் பண்ணாத ஒரு டிசாஸ்டராக மாறிச்சு, 150 crore பட்ஜெட்டு போட்ட படம். ஸோ இந்த நிலமையில தான் ஹிந்தி சினிமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹிந்தி சினிமா இப்படி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் போடுங்க. உண்மையிலே ஒரு வருத்தமாக தான் இருக்குது, நம்ம ரசித்த அந்த பாலிவுட் நடிகர்கள், அந்த நம்ம ரசித்த இங்கே டைரெக்டாக ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுற படங்களையே ஒரு காலத்தில் ஹவுஸ்ஃபுல்லாக நம்ம பார்த்த காலம்லாம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி என்னடானா டப்பிங் பண்ணி விட்டு கூட அந்த படங்களை நம்ம கண்டுக்காத நிலைமை இருக்கு அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம இதை பத்தி இன்னொரு வீடியோல ஃப்ளவர் யா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு ரிவ்யூல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.